நகவனி எண் தொடரை நிரப்புதல் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் த நம்பர் சீரீஸ் கீழ்காணும் வினாக்களில் எண்கள் ஒரு குறிப்பிட்ட விதியின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன அண்டர் சம் ரூல் ஏதோ ஒரு ரூலை பேஸ் பண்ணி இந்த சீரீஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இப்ப கேள்விக்குறி க்வெஸ்சன் மார்க் இருக்கிற இடத்துல சரியாக பொருந்தக்கூடிய எண்ணினை கொடுக்கப்பட்டுள்ள நாலு மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கும் இந்த க்வெஸ்சன் மார்க் கொடுக்கு இருக்கிற இடத்துல இந்த நாலு ஆப்ஷன்ல இருந்து எது கரெக்டா வருது ஆன்சர்னு பார்த்து நீங்க என்ன பண்ணும் ஃபில் பண்ணும் புரியுதாடி கண்ணு இப்ப பாக்கலாம் கண்ணு இது வந்து கொஞ்சம் நிறைய கணக்குகள் செய்ய செய்யதான் வந்து தெரியும் இன்னொன்னு இதுல என்னன்னா அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் கியூப் நம்பர்ஸ் வர்க்க எண்கள் புரியுதுங்களா கன எண்கள் அதே மாதிரி வர்க்க மூலம் கன மூலம் வாய்ப்பாடு மல்டிபிள்ஸ் மடங்குகள் இதெல்லாம் கொஞ்சம் தெரியணும்டா கண்ணா தெரிஞ்சா கொஞ்சம் செஞ்சிடலாம் வேற ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா கொஞ்சம் கவனிங்க அதே மாதிரி எடுத்த உடனேயும் டக்கு டக்குன்னா ஆன்சர் தெரியாதுடா கண்ணா கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும் அதனால இப்ப வந்து மிஸ்ன்றதுனால டக் டக்குன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க நானும் இது என்ன பண்றேன் நிறைய கணக்குகள் போட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் இருந்தாலும் தடுமாற்றங்கள் எல்லாருக்குமே வரும் அதனால தப்பு வருதுன்னு உடனே நினைக்காத ஒரு மெத்தட் வரலன்னா ஒரு பேட்டர்ன்ல வரலன்னா வேற என்ன பேட்டர்ன் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அதுதான் இப்ப நல்லா கவனி நாலு நாலு அஞ்சு ஏழு இப்ப இத பார்த்த உடனே பத்து பதினொன்னு பதிமூணு இப்ப இதுல என்ன வருது அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சுட்டே வர இப்ப பார்த்தா இது வந்து கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி இருக்கு இங்க பாருங்க நாலு அஞ்சுன்னா ஒன்னு கூட்டி இருக்கேன் பிளஸ் ஒன்னு கரெக்டா அடிக்கண்ண அடுத்தது அஞ்சுல இருந்து ஏழு அப்படின்னா பிளஸ் ரெண்டு அடுத்த ஏழுல இருந்து பத்து அப்படின்னா பிளஸ் மூணு இது வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சது மறுபடி பதினொன்னு வந்திருக்கு ரைட்டா அடுத்தது பாருங்க பதிமூணுன்னு வந்திருக்கு அடுத்தது பதினாறு கரெக்டா புரியுதா புரியலையா இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா அப்ப பத்து பதினொன்னு வரும்பொழுது என்ன வருது அப்படின்னு யோசிக்கணும் இப்ப நாலுல இருந்து அஞ்சுன்னு போது என்னது ஒண்ணு வந்துச்சா அப்ப பத்துல இருந்து பதினொன்னுன்னா மறுபடியும் என்ன வருது பிளஸ் ஒண்ணு அடுத்தது பதினொன்னுல இருந்து பதிமூணு அப்படின்னா என்னது பிளஸ் ரெண்டு பதிமூணுல இருந்து பதினாறுனா பிளஸ் மூணு ஃபோர் டு ஃபைவ் இன்க்ரீஸ்டு பை ஒன் புரியுதா ஒன் ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கும் ஃபைவ் டு செவன் பிளஸ் டூ வைல் யூ ஆர் ஆடிங் பிளஸ் டூ வித் ஃபைவ் யூ ஆர் கெட்டிங் செவன் நெக்ஸ்ட் டென் செவன் பிளஸ் த்ரீ டென் நெக்ஸ்ட் டென் பிளஸ் ஒன் லெவன் சோ திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டிங் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ கூட்டல் ஒன்னு கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு அப்ப இங்கதானே அதுவும் வந்துச்சு சோ டென் பிளஸ் ஒன் லெவன் லெவன் பிளஸ் டூ தேர்ட்டீன் தேர்ட்டீன் பிளஸ் த்ரீ சிக்ஸ்டீன் பத்து கூட்டல் ஒன்னு பதினொன்னு பதினொன்னு கூட்டல் ரெண்டு பதிமூணு பதிமூணு கூட்டல் மூணு பதினாறு அப்ப அகெயின் வாட் யூ ஷுட் டூ இட் ஹியர் நீ என்ன பண்ணணும் இங்க அப்ப இங்க பிளஸ் ஒன் சிக்ஸ்டீன் பிளஸ் ஒன் செவன்டீன் பதினாறு கூட்டல் ஒன்னு பதினேழு அப்ப பதினேழு கூட்டல் என்ன பண்ணும் ரெண்டு செவன்டீன் பிளஸ் டூ வாட் இஸ் ஆன்சர் ஹியர் நைன்டீன் பத்தொன்பது பதினேழு கூட்டல் ரெண்டு பத்தொன்பது செவன்டீன் பிளஸ் டூ நைன்டீன் நெக்ஸ்ட் நைன்டீன் பிளஸ் த்ரீ டுவெண்ட்டி டூ பத்தொன்பது கூட்டல் மூணு இருபத்தி ரெண்டு அப்ப கடைசியா கடைசியா வரக்கூடிய ஆன்சர் கரெக்டா டேலி ஆகுதான்னு பாத்துக்கோங்க அப்ப எது உங்களோட கரெக்ட் ஆன்சர் இதுல பிளஸ் நைன் இங்க செகண்ட் செகண்ட் ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர் புரியுதாடா கண்ணா இதுதான் உனக்கு கரெக்ட் ஆன்சர் சரியா புரிஞ்சுதா அதனால கொஞ்சம் பொறுமையா ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானடி கண்ணே செவன்த் எயித்துல இருந்து படிக்கிறீங்க அப்ப கொஞ்சம் பொறுமையா கத்துக்கோ ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது யூ கேன் லேர்ன் ஸ்லோலி நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் பாருங்க ஜஸ்ட் லெட் அஸ் சீ பார்க்கலாம் அறுநூத்தி இருபத்தஞ்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இங்க க்வெஸ்சன் மார்க் கொடுத்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு வருது அறுநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு கண்ணு அதே மாதிரி இந்த சீரீஸ் கொஞ்சம் இது மாதிரி படிங்க ஃபுல்லாவே ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது எடுத்த உடனே மேஜிக் பண்ண முடியாது நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன்
ஆனா எனக்கு இங்க பாருங்களேன் இதுல வந்து க்ளூ கிடைக்கிற மாதிரி தோணுது. ஏனா இது ரெண்டு சிம்பிளா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இதுல கரெக்ட்டா புரியும். என்னன்னா into 5 அப்ப ஆல்டர்னேட்ன்றது கொஞ்சம் புரிஞ்சிருச்சு எனக்கு. புரியதா? ஆனா இத கண்டுபிடிக்கும் போது நமக்கு அடுத்து வந்து அது மாதிரி வருதா அப்படின்றதையும் பார்க்கணும். 5 5 25 5 5 25 5 5 25 5 5 25 5 5 25 5 5 25 5 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
தன்னம்பிக்கை வரணும்ன்றதுக்காக அதை போடுறது இல்லையா பாரு 4.25 100 5.25 125 சோ இது வந்து டாலி ஆயிடுச்சு நமக்கு இந்த சீரிஸ் டாலி ஆயிடுச்சு ஆனா நமக்கு வந்து இடையில எல்லாம் வேணும் இது டாலி ஆயிடுச்சு இப்ப இங்க மல்டிப்ளைன் வந்தனால இங்க பாருங்க இங்க குறஞ்சிட்டு வருதா 625ன்றது 125னு வந்திருக்குது குறஞ்சிருக்குது இல்லையா சப்ட்ராக்ஷன் பாசிபிள் கிடையாது அதனால இங்க இன்டு போட்டதனால இங்க என்ன பண்ணி பார்க்கறேன் டிவைட் போடுறேன் வகுத்தல் போட்டு பார்க்கறேன் வகுத்தல் 5 வெயிட் அடிக்கணும் என்ன பண்ணி பார்க்கலாம் வகுத்தல் 625 எதால வகுத்து பார்க்கலாம் 5 ஆல வகுத்து பார்க்கலாம் 1 5 மிச்சம் 1 அடுத்து என்னது 12 2 5 10 மிச்சம் 2 25 5 25 வெரி குட் ரைட்டா அப்ப வகுத்து இருக்காங்க அப்ப இங்க இருந்து மறுபடியும் எங்க வரணும் இங்க வரணும் 625 புரியதா என்னோட ஆன்சர் என்ன 25 ரைட்டா புரிஞ்சதா இப்ப அடுத்து பாக்கலாம் நல்ல புரிஞ்சதா அடிக்கணும்னால இதுல க்ளூ கிடைச்சிருச்சு எனக்கு அதுக்கு அப்புறம் இது ரிடியூஸ் ஆகுது குறையுதுன்ன உடனே பார்த்தேன் நான் குறையுதுன்னா ஒண்ணா பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும் ஒருத்தருக்கு இல்லையா ஒண்ணா கழித்தல் இல்ல வகுத்தல் இப்ப கழித்தல் இங்க கொஞ்சம் பாசிபிள் இல்ல அதனால வகுத்தலுக்கு போனும் சப்ட்ராக்ஷன் பாசிபிள் இல்ல அதனால டிவிஷனுக்கு போனும் அடுத்து பாருங்க 3 7 15 क्वेश्चन மார்க் 63 127 37 15 क्वेश्चन மார்க் 63 127 இப்ப முத அடிஷன் பார்க்கறேன் இன்கிரீஸ் ஆயிட்டு தான் போகுது இல்லையா அப்ப 3 + 4 அடுத்த +4 ஏ போட்டா வராது 7 + 4 வராது 7 + 3 10 10 + 1 11 னு வருது அப்ப அடுத்து +5 போட்டு பார்க்கலாமா 7 + 5 னா 7 + 3 10 10 + 2 12 வராது 4 போட்டாச்சு 5 போட்டாச்சு அடுத்து 7 ஓட 6 போட்டாலும் வராது 6 போட்டா வருதா நமக்கு இங்க 3 + 4 இல்ல வரல அடுத்து 7 + 7 14 வராது பாரு இவ்வளவு தூரம் இப்படி கண்டுபிடிச்சது இப்ப இத போட்ட உடனே எனக்கு க்ளூ இருக்கு இப்ப சின்ன பிள்ளைங்கன்றதுனால தான் இவ்வளவு ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன் இப்ப 7 + 5 இப்ப பாரு இப்ப எப்படி ஸ்பீடா செய்யணும்ன்ற ஒரு க்ளூ சொல்றேன் 7 + 7 14 ஆ அப்ப கண்டிப்பா என்னது 14 இல்ல இங்க அப்ப என்ன வருங்க 8 வருது 7 + 8 = 15 3 + 4 = 7 7 + 8 = 15 அப்ப இங்க 4 8 னு வந்திருக்கு கரெக்ட்டா அப்ப 4 8 அப்ப 4னுடைய மடங்குகள் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது 1 4 2 8 3 12 4 16 5 20 6 24 இதுதான் மடங்குகள் சும்மா எழுதி பாத்துக்கிறேன் நான் அப்ப இங்க 1 நாள் நாளா இங்க 2 நாங்க 8 அப்ப இங்க 3 நாங்க 12 4 நாங்க 16
ஐநான்கு இருபது இப்படி வருதான்னு முதல்ல செக் பண்றேன். ரைட்டா? வரலையே. இப்ப இங்க நாலு வந்து சடிக்குன்னு, இங்க எட்டு வந்து சடிக்குன்னு சப்போஸ் இங்க நான் என்ன போடலாம்னு நினைச்சேன்னா பன்னெண்டுன்னு போடலான்னு பார்த்தேன். அடுத்தது இங்க வந்து பதினாறுன்னு பார்த்தேன். அடுத்த இங்க இருபது இருபது போட்டா ஆன்சர் வரல பாரு. அப்ப மடங்குகள் வரல. புரியுது அடிகண்ணு? அங்க என்னது மடங்குகள் வரல. நாலு நாளையும் நாளையும் கூட்டும் போது எட்டு. அப்ப நாலு எட்டு. அடுத்தது என்னன்னா அப்ப நாலு பிளஸ் நாலு எட்டுன்னு வந்துச்சா. அப்ப அடுத்தது போட்டு பாக்குறேன். எட்டு பிளஸ் எட்டு பதினாறு. அடுத்தது பதினாறு பிளஸ் பதினாறு முப்பத்தி ரெண்டு. முப்பத்தி ரெண்டு பிளஸ் முப்பத்தி ரெண்டு என்னது அறுபத்தி நாலு. அறுபத்தி நாலு பிளஸ் அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தி எட்டு. ஆனா இது போக வேண்டிய அவசியம் வராது. இப்ப இங்க நாலு வந்துச்சா, இங்க எட்டா? ஒருவேளை இங்க வந்து பிளஸ் பதினாறு அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த நம்பரோட என்ன வரணும்? பிளஸ் முப்பத்தி ரெண்டு வரணும். இந்த நம்பரோட என்ன வரணும்? அறுபத்தி நாலு வரணும். அப்ப கூட்டி பாக்கலாமா? இதோட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலையும் கூட்டினா வருதே நூத்தி இருபத்தி ஏழு. வெரி குட், கரெக்டா? அப்ப நாலினுடைய மடங்குகள்னு எடுக்கிறாரு. அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா, நாலு கூட்டல் நாலு எட்டு, எட்டு கூட்டல் எட்டு பதினாறு, பதினாறு கூட்டல் பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு பண்ணியிருக்காங்க. அப்ப நல்லா கவனிடி கண்ணு. மறுபடி மூணையும் நாலையும் கூட்டினா ஏழு, ஏழோட எட்ட கூட்டினா பதினஞ்சு, பதினஞ்சோட எதை கூட்டணும்? பதினாற கூட்டணும். பதினஞ்சோட எதை கூட்டணும்? பதினாற கூட்டணும். அப்ப என்ன வரும்? முப்பத்தி ஒன்னு. இந்த இடத்துல என்னடி கண்ணு? முப்பத்தி ஒன்னு. கரெக்டான செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? அடுத்தது முப்பத்தி ஒன்னோட எதை கூட்டணும்? முப்பத்தி ரெண்டு. முப்பத்தி ஒன்னோட முப்பத்தி ரெண்ட கூட்டினா அறுபத்தி மூணு. அறுபத்தி மூணுக்கு ஏற்கனவே செக் பண்ணிட்டோம். ரைட்டா? முப்பத்தி ஒன்னு இங்க வருது. முப்பத்தி ஒன்னோட கூட்டும் போது இங்க என்ன வந்துச்சு? அறுபத்தி மூணு. அறுபத்தி மூணோட என்ன கூட்டுறோம் நம்ம? அறுபத்தி நாலு கூட்டணும். கூட்டினோமா கூட்டலையா? இப்ப நூத்தி இருபத்தி ஏழு வந்துச்சு. அப்ப ஆன்சர் என்னடா கண்ணா? முப்பத்தி ஒன்னு. புரியுதா? இப்ப நான் வந்து என்ன சொன்னாலும் நீங்க சின்ன பிள்ளைங்கறதால கொஞ்சம் பொறுமையா நீ எப்படி போடுவியோ அதே மாதிரியே போட்டுதான் சொல்லித்தரேன். ஏன்னா போன வீடியோல வரும்போது அப்படித்தான் கமெண்ட் செஞ்சு, இல்ல மிஸ் நீங்க உடனே உடனே எல்லாம் ஆன்சர் சொன்னோம் இல்ல, நாங்க எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாதான் இருக்குதுன்னு சொன்னீங்க. அதனாலதான் அது மாதிரி செய்யறேன். அதனால புரிஞ்சுக்கோங்க, உடனே எல்லாம் செய்ய முடியாது. ஆனா பிராக்டிஸ் நிறைய கணக்கு, ஒரு ஐம்பது கணக்கு நூறு கணக்கு போட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆயிடும்? ஓரளவு பிராக்டிஸ் வந்துடும், டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். சரியாடா கண்ணா? ரைட், அடுத்தது பாக்கலாம். ஒன்னு ஒன்னு பதினாறு நாலு இருபத்தஞ்சு அஞ்சு முப்பத்தி ஆறு ஆறு கொஸ்டின் மார்க் பதினொன்னு. ஒன் ஒன் சிக்ஸ்டீன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் கொஸ்டின் மார்க் லெவன். இந்த இத பார்த்த உடனே பாருங்களேன், எனக்கு இதுல இந்த ஸ்கொயர் நம்பர் எல்லாம் தெரியுது. இங்க பாருங்க சிக்ஸ்டீன் வருதா? ரைட்டா? இங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் நம்பரா? தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் நம்பரா? அப்ப ஒன் இங்க ஸ்கொயர். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது வந்து மைண்ட்ல வரல, இத பார்த்தோடனே மைண்ட்ல வந்துருச்சு. அப்ப இது எப்படி வந்திருக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த நம்பர் அப்படியே தான் இருந்திருக்குது. இது ஒன், இது என்னது? அப்ப ஒன் ஸ்கொயர். இங்க இது என்னது? ஒன் ஸ்கொயர். அப்ப இந்த சிக்ஸ்டீன் என்னது? ஃபோர் ஸ்கொயர். இந்த ஃபோர் வந்து இங்க ஸ்கொயர் ஆயிருக்குது. வர்க்கம், இதெல்லாம் வர்க்க எண்கள். ஒன்னு பதினாறு இருபத்தஞ்சு முப்பத்தாறுன்றது வர்க்க எண்கள். கண்ணி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு சொல்றதுனால அப்படி சொல்றேன். இந்த இருபத்தஞ்சுன்றது என்னது? அஞ்சு ஸ்கொயர். அதாவது பின்னாடி என்ன நம்பர் இருந்துச்சோ அதனுடைய வர்க்கம், பின்னாடி என்ன நம்பர் இருந்துச்சோ அதனுடைய ஸ்கொயர். இது என்னது? ஆறு. அப்ப ஆறுன்னு போது என்னது? இங்க ஆறு ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வந்திருக்கு? பதினொன்னு. அப்ப இது என்னது? பதினொன்னு ஸ்கொயர். பதினொன்னின் வர்க்கம். இங்க ஆறுன்னா ஆறினுடைய வர்க்கம். அப்ப பதினொன்னினுடைய வர்க்கம் என்ன? பதினொன்னு பெருக்கல் பதினொன்னு நூத்தி இருபத்தி ஒன்னு. ஒரு ஒன்னு ஒண்ணு ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு, ஒரு ஒன்னு ஒண்ணு. பேரகணித முறையில போறது. புரியுதா? அப்ப என்ன ஆன்சர்னு தெரியுதா? இது கொஞ்சம் குயிக்க அதான் சொல்றேன், இந்த கியூபு ஸ்கொயர்ஸ் இதெல்லாம் வந்தா கொஞ்சம் டக்குன்னு நம்மளால செய்ய முடியும். சரியா அடிக்கண்ணு? புரிஞ்சுதா? ரைட் அடிக்கண்ணு? அதனால இது வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்தனால கொஞ்சம் நம்மளால டக்குன்னு செய்ய முடியுது. அடுத்தது பாக்கலாம். என்னது? ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு
எழுபத்தொன்பது எண்பத்தி மூணு. கண்ணு கொஞ்சம் இது நல்லா பாருங்களேன் திரும்ப திரும்ப, ஏன்னா நான் மிஸ் வந்து பகாயன்கள் நிறைய அடிக்கடி நடத்தியிருக்கேன். ஒரு ஏறக்குறைய ஒரு மூணு நாலு வீடியோவே போட்டிருப்பேன். இப்ப பாருங்களேன், இது எல்லாமே என்ன எண்கள், பகாயன்கள். புரியுது அடிக்கண்ணே? ஐம்பத்தி மூணு, ஐம்பத்தொன்பது, அறுபத்தொன்னு, அறுபத்தி ஏழு. அப்ப அடுத்தது என்ன வரணும், இந்த இடத்துல என்ன வரணும், பகாயன் தான் வரணும். இது இரட்டைப்படையன், இது ஒரு இரட்டைப்படையன், இது மூணாவது பாட்டுல வரும், இது மல்டிபிள் ஆஃப் த்ரீ இல்லையா, மூன்றினுடைய மடங்கு. அப்ப இதுதான் கண்ண ஆன்சர், எழுபத்தி ஒன்னு. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதோ புரியலையா? எழுபத்தொன்னு. இதெல்லாம் என்ன நம்பர், பிரைம் நம்பர்ஸ். புரியுதுங்களா? ஒன் அண்ட் த சேம் நம்பர்ஸ். ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னது, அது மட்டும்தான் வருது. அப்ப இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இதெல்லாம் என்னது, மல்டிபிள் ஆஃப் டூ, இது ஈவன் நம்பர்ஸ், இது மல்டிபிள் ஆஃப் த்ரீ. அப்ப என்னது ரிமைனிங் நம்பர், செவன்டி ஒன், எழுபத்தி ஒன்னு தான் இங்க பிரைம் நம்பர். புரியுதுங்களா? அதனால எழுபத்தொன்னு தான் ஆன்சர் வரும். புரிஞ்சுதா?